கூடாது என்பதற்காக ஒரு காலத்திலே திருப்புவனம் பகுதியில் மட்டக்கம்பை பிடித்து கொத்தனார் வேலை பார்த்தாலும் நாடகுலத்தில் வேலுக்கம்பை பிடிப்பேன் என்று ஒத்தக்கால் நிற்கக்கூடிய திருப்புவனம் அருகாமல் உள்ள கீழர் ஆங்கியத்தைச் சேர்ந்த தீயே ஜெயபாண்டி அவர்கள் இன்றைய தினம் வேலன் வேடன் விரத்தனாக தோன்ற காத்துக் கொண்டனர். குயில் இசை கோகிலவாணி கொஞ்சம் மொழி பேசுற அஞ்சுதம் அற்புதமான ஒரு தனி பாடிய வகுத்தரும். எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு வள்ளிக்கும் ஒரு திறமை உண்டு. ஆனால் எனக்கும் ஒரு திறமை உண்டு என்று உலகம் புறா பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய அற்புதமான ஒரு நட்சத்திரம் கரூரை சேர்ந்த ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் வள்ளியாக தோன்ற காசு கொண்டிருக்கிறார். அதிசய சிறுவன் உண்மையிலேயே 6 வயசுல அரிதாரம் போட்ட ஒரே ஒரு நடிகர்னா வந்திருக்க நாரதரே. நான் சின்ன வயசில் தூக்கிட்டு போய் பழுவனு குருவி ரொட்டிலாம் வாங்கி தருவேன். ஆனால் இன்னைக்கு இந்த நெட்டியாக வளர்ந்துருக்காரு. அவரை நான் இப்படி பார்த்து பேச மாதிரி ஆகும். புராணத்தை கண்டு பிறந்தவர், பாட்டு கண்டு பிறந்தவர், அற்புதமான ஒரு குணம் படைத்த நல்ல உள்ளம். என் மாப்பிள்ள வந்திருக்கும் ஜெயபாத்து ஜெயமாதம் உனக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அன்றைக்கு ஊத்துக்குழியில் சிறந்த நடிகருக்கான விருது விழாங்க விழாவில் அந்த வெளிநாட்டில் உள்ள அன்பு ரசிகர்கிட்ட எனது அருமை மாப்பிள்ளை ஜெயமாதவன் கேட்டுக்கொண்டது ஒன்றே ஒன்றுதான், மறைந்த புராண செம்மல் வசன பேரரசு அண்ணன் முத்தப்பா அவர் இறந்து போயிட்டாங்க, அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு உதவி கேட்ட அந்த நல்ல மனிதர் இங்கே அற்புதமான முறையிலே இங்கே வசதுக்குரிய அன்பு மாப்பிள்ளை காரக்குடிய சேர்ந்த பி ஜெய மாதவன் அவர்கள் நாளாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு ஆறுமுனிய சக்கரவர்த்தி வருகின்ற இளைய கலைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து கொண்டு ஆசானாக வீட்டிருக்கக்கூடிய ஆனால் இங்கே ஆசிரியர் பிறந்த இருக்க காரணமாக இருந்த அற்புதமான அந்த தெய்வம் திருச்சி அடக்கலசாமி தாத்தா தந்த தங்கம் திருச்சி பிறந்தாலும் மதுரை கேப்புதூர் 7 நம்பர் வீட்டில் வசிக்கக்கூடிய சிலிண்டர் போராது பெற்றோம் கேளுகை. ஏ மனே அதெல்லாம் இல்லைம்மா 7 கண்டு தான் சரி. சிலிண்டர் என்ன கம்பெனி போடல. திருச்சி அன்பு வாத்தியா டிஎம் அருண் அவர்கள் 6 மணிய பின்பாடு உலகத்தில் எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கி போடலாம். ஒருத்தன் இருக்க பொருளை நம்ம காசு அதிகமாக இருந்தால் விலை கொடுத்து வாங்கி போடலாம். ஆனால் உலகத்திலேயே விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு குலசாமி நம்ம வணங்கக்கூடிய தெய்வம்னா பெற்ற தாய். அந்த பெற்ற தாயை பற்றி பாடின அருமை வாத்தியார் அவர்களுக்கு நன்றி வணக்கம். ஏன்னா தாய் இருக்கும்போது அருமை தெரியாது. ஆத்தா ஒரு வேலைக்கு போச்சுன்னா வேலை மச்சரை பாருன்னு சொன்ன காலம் நம்மளாம். ஆனால் தாய்க்கும் தாரத்துக்கு என்ன வித்தியாசம்? மயன் வேலைக்கு சென்று வீடு திரும்பினால் பெற்ற தாய் வைத்த பாப்பாள் பிள்ளை சாப்பிட்டானா. ஆனால் புரிஜன் வேலைக்கு போயிட்டு திரும்பும்போது பாக்கெட்டை பார்ப்பான் கொண்டாட்டி காசு கொண்டு வந்திருக்கானா மளிகை சீட்டை கொடுக்கணும் அந்த சாமியை வாங்கணும் இந்த சாமியை வாங்க. அதனால பெற்ற தாயை பற்றி பாடிய அன்பு உள்ளது நன்றி தது கொண்டு இந்த மருதங்க இந்த பகுதியில் மறக்க முடியாத இந்த பகுதிக்கு நான் அறிமுகமானதுக்கு ஒரே ஒரு நமது புதுப்பட்டி கிராமம். அந்த கிராமம் நான் என்றும் மறக்க மாட்டேன். அதே போல் கள்ளம்பட்டி அந்த கிராமம், அதே போல் மூவன்பட்டி அன்பு கிராமத்து சார் அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி நினைவு வணக்கம். ஏதாவது உங்கள் குடும்பத்தில் எப்படி நீங்கள் ஒருவன் நினைக்கலாம் அதே போல் நினச்சிருக்கீங்க. என்னுடைய 6 கால வரைவரையும் நான் எனது பணியை தொடர்பையும் வைத்திருக்கிறேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் சிறு வயதிலேயே இசை கல்லூரியில்
படித்து பட்டம் பெற்று பிறகு குருநாதர் என்று ஆசீர்வாதம் பெற்று அற்புதமான ஒரு வாத்தியார், எங்களது மதுரை தமிழ்நாடு நாடநடை சங்கத்தினுடைய நிரந்தர தலைவரும், மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுளம் மன்னீர் மைந்தன் அருமை சித்தப்பூர் டிவி ஜெயம் வாத்தியார் ஜெயம் அவருடைய மாணவரும், தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தமிழர் அருமை மாப்பிள்ளை, கல்யாணம் பண்ணி ஒரு வாரந்தே ஆச்சு முட்டி வலிக்கின்னு சொல்கிறேன். எத்தனை தடவை மக காலில் விழுந்து கும்பிட்டேன்னு தெரியலேன். எங்களது சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் அருகாமல் உள்ள மடப்புறம் காளி கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள அன்சூர் நாடாம் ஏனாரியைச் சேர்ந்த என்னால் சின்ன ஜெயராஜ் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். கடைக்கியா போனா அப்படின்ட்டு ஒரு ஆள், உனக்கு ஒரு கோட்டை சாப்பிட்டு ஒரு கோட்டை வாங்கிட்டு வாடா. சரி சரி, வேற எதுவும் வாங்கவா? ஊர் வந்தவனே வேற எதுவும் வாங்குவான்னு விட்டா தாஜ்மஹால் கடையை பெட்டி ஏற்றிட்டு வந்துடுவாங்க. இப்போ வள்ளித்தலமன் நாடகம் ஒவ்வொரு நாடகத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஆனால் ஆரம்ப காலத்தில் எங்கள் வாத்தியார் சித்தப்பு வள்ளித்தலமன் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும் கட்டப்பொம்மன் நாடகம் பெரியவெல்லாம் உட்காந்துருக்கியே. நாலாம் பாகம் குரண்டி சுப்பிரமணி சட்டா கரம்பன் சட்டா இருந்துச்சப்போ தெரிஞ்சாலும் மட்டும் கைது கொடுங்க.
சரி சரி, இந்த தம்பிக்கெல்லாம் தெரியுது சூப்பர் ஃபுட் நக்கல் பண்ணுறேன் என்னையே. சரி சரி, யூடியூப்பில் பார்த்தீங்களா இந்த கட்டபொம்மன் நாடகத்தில் என்ன சிறப்பு தெரியுமா? வள்ளியம்மன் நாடகத்தில் 10 பாட்டு பாடலாம், 5 பாட்டு பாடலாம், ரெண்டுக்கிட்டு வசனம் பேசலாம். இந்த கட்டபொம்மன் நாடகத்தில் எல்லா நடிகருக்கும் தொண்டை கரெக்டாக இருக்கணும். ஒரு நடிகருக்கு லேசாக சுருங்கி போச்சுன்னா நாடகம் தள்ளி வச்சு முடியிடும். அந்த கட்டபொம்மன் நாடகத்தில் தம்பி மிருதங்கம் சூத்துவத்தியை பார்க்க முடியாது, இவரை பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே போனோம்னா ஒத்த பக்கத்து வெதர் ஏறிடும். என்ன சொல்ற அது தின் தின் தான். இப்போ நான் பாடுற கட்டபொம்மன் வரண மாட்டேன், நீ வாசி பார்ப்பான். அந்த நடந்து போகட்டும், என்ன மயத்துக்கு என்ன நடந்து வர்ற? வீட்டில் பேசாம மகன்ட்ட இருக்க முடியாதுயா? எனக்கு வெக்கம் இல்லாமல் ஜாதகத்தை போய் நீ பாடிய பாப்பா. மகேந்திர வேணும் டீசனே 150 லிட்டர் பிடிக்குதுயா? அது நல்ல ரோஜா கிழமை முன்கூட்டியில வா. மறிவில்ல மயிரில்ல மறிவில்ல நம்ம சபையில் மறிவில்ல கலைகளை கற்றுணர்ந்த பருத்திப்பால் நல்லா இருக்கணும்னா தேங்காய் சில திரும்பி போடும், பாயசம் நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு போடும். ஆமா இது டேஸ்ட். ஓ பூனை சர்ல சோனை எழுதி எங்கள் ஊர் பக்கம் வரப்போட்ட ஆளுக்கெல்லாம் மேல் வலிக்கு நல்லாயிருக்கும். நீ என்ன செருப்பு கட்டி என்னை எரிஞ்சால் கூட நிற்கத்தான் செய்வேன். ஏன்னா அவளை கல்லஞ்சம் படித்த ஒரு பப்புன்னா நான்கேன். ஏன்னா பெரியவர்களுக்கு தெரியும், பழைய காலத்து படம் திரைப்படம் ஓட்டும் போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா ஒரு வில்லனை தூக்கி போட்டு அடிப்பார். இந்த தண்ணி கத்தியில் சடக்கு சடக்குன்னு அடிச்சுக்கிட்டு கடற்குள்ள தள்ளுவார், திருப்பி பாறையில் கொண்டு போய் ஒரு மணி நேரம் அடிப்பார், திருப்பி வைக்கப்படல ஓட்டு அடிப்பார், லாரியில் ஓட்டு அடிப்பார். ஆனால் இப்போ சினிமாவெலாம் பார்த்தீங்களா, ஹீரோவை பார்த்தா வீட்டுக்கான ஒல்லியாக இருக்கேன் தொக்கெடுத்த மாதிரி. இப்படி ஓயிக்கிட்டு ஒரு ஊற்று ஊற்றுறே 1.5 லட்சம் போர் போய் விழுகிறேன். இது பத்தாதுன்னா ட்ரெயினை தூக்கி சுற்றுறாண்ட கல்யாணம் ஐயன் ட்ரெயினில் என்ன கிட்ட தூக்க முடியும்? ட்ரெயினில் உள்ள அந்த கிரிப்பை கூட பிடுங்கி தூக்க முடியாது. இதெல்லாம் நம்ம நம்புகிறோம். ஆனால் பழைய பாட்டெலாம் கேட்டீங்கன்னா அத்தான் நான் தானே சட்ட போத்தா அதுக்குள்ளே ரைடு வந்துட்டா போய் போட்டுக்கடலையத்தின் போட்டுக்கடலையத்தின்தான் அண்மை தன்மை அதிகமாக வரும். காதலி அப்போ சந்தோஷப்பட்டனே. ஆனால் இப்போ உள்ள பாட்டெலாம் கேட்டிருக்கீங்களா அப்படி இனிமையாக இருக்கும். பாட்டு பாடவா? கிளி மேஞ்சாலோ பாட்டே அதான்ப்பா தம்பி பாட்டுருக்கல. கிளி மேஞ்சாலோ கல்யாண வீட்டில் முத முத பொண்ணு மாப்பிள்ள தாலி கட்டி வலது காலை எடுத்து வச்சுட்டு ஒரு பாட்டு போட்டாங்க. ஐயோ பத்திக்கு
மாப்பிள்ள பொண்ணே வேற ஓடிப்பிட்ட. என்னப்பா எனக்கு உயர்லாம் புழுகிறானா? தயவுசெய்து அந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணாதீங்க. தயவுசெய்து வேண்டாம். அன்பு சொந்தங்களே, ஆமாம் கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவுசெய்து செய்யாங்கிறேன். நம்ம ஒரு பைக்கு நிப்பாட்டுறோம், அதில் யாராவது நடுக்காட்டில் முள்ள வச்சு குத்தி விட்டு போனாயே, நம்ம வேதனை எவ்வளோ போடும்? ஒவ்வொரு மனுஷனும் சிந்திச்சு பாருங்க சாமிகள், அப்படி செய்யாதீங்க, நல்லா இருப்பிய. நாடகத்தை கெடுத்து முட்டியல்லே. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, அன்பு மாமா, இப்போ மாப்பிள்ள ஊர் தான் இவர். எங்களது சிவகங்கை மாவட்டம் திருப்புவன அருகாமல் உள்ள அஞ்சூர் நாடு ஏனாதியை சேர்ந்த எம்பி. எம்பினா எங்கட நிந்திய இன்சியல் எம்பியா? அதானே ஆள் பார்த்தா கரிமூட்டை ஏற்றுற ஆள் மாதிரி இருக்க. எம்பி ஆறுமுகம் அவர்கள் ஆள் ரொண்டை செய்ப்பார். செல்லில் ஃபோன் வந்துச்சுப்பா, ஃபோனை ஆன் பண்ணி அலோண்டேன், கருது வண்டி ஓனரான்ட்டேன். நான் உடனே மைதா கம்பெனி அப்படின்னு வச்சேன். அவைய தெரியல அல்ல வாஜிக்கிறிய பாவ. எனக்காக இந்த வாரம் தீச்சட்டி எடுக்கிறாப்புல வாரி சும்மா வா, யார் விழுக்களையும் முயற்சி போடாத. எதிர இப்போ நம்ம ஆளுகிறேன், அப்புறம் 50 ரூபா கொடுத்துரும். நான் என்ன சொன்ன மாதிரி விளம்பரப்படுத்திட்டேன், 50 ரூபா கொடுத்துரும். இந்த வாரி போட்டி அடி அடிங்க. தத்ரூபமா ஆடி வர போறது எங்க வடக்குவாளி செல்வி அம்மா. அண்ணே எக்கோ இருக்கானே, எக்கோ இருக்கா பங்காளி? கொஞ்சம் எக்கோ வைங்க, என்னைய கூட நோத்தங்கம்மா வைங்க. ஹலோ ஹலோ, இந்த பகுமானத்தில் சோழா போய் ஏவாடுறாரு. அங்கிட்டு ஓரமாக வைப்பா, அதை வெத்துட்டு போய் நாளைக்கு காரை வீடு பூசி போடுவேன். யாரும் சும்மா சொல்கிறேன், இப்படித்தான் ஒரு ஊரில் விளையாடு சொல்லிவிட்டு சோழா போய் காரை போட்டு அடிச்சு விட்டாரு. ஹலோ ஹலோ ஹலோ, சேதுபதி நாடு சேதுபதி நாடு காவலுக்கு இருந்தாலும் இப்ப எந்த நேரம், இப்ப எந்த நேரம் நீங்க வரணுங்கிற பையா. இந்த மூவன்பட்டி கிராமத்தில் குடியிருக்கக்கூடிய எங்களது ஸ்ரீ வடக்குவா செல்வி அம்மனை கூட்டிக்கிட்டு நீங்க வர வேணும் என் கருப்பையா. சனங்கள் எல்லாம் காத்திருக்கு, தமிழ்நாட்டு சனங்கள் எல்லாம் காத்திருக்கு. உன் சன்னதியை வெட்டுவாயா, சன்னதியை வெட்டுவாயா. உன் மக்கள் எல்லாம் காத்திருக்கு, உன் மக்கள் எல்லாம் காத்திருக்கு. ஏ மாறு நாட்டு கருப்புவாயா, மாறு நாட்டு கருப்புவாயா. நீ ஆண்டி வருதேசி அறியாது முடியாண்டி
பார்த்தது வடமதுரை இருக்கிறது கருப்பாயுடனே தங்கியிருக்கு வட்டாயுடனே பாண்டி தாமதச்ச மதுரையில நீ தூக்கி வைக்கும் கால்களுக்கு நொண்டி முடி ஐயா உனக்கு துத்தி போவா சல்லடையிட்டு நீ எடுத்து வைக்கும் கால்களுக்கு என் பாண்டிச்சாமி உனக்கு எல்லாம் வச்சு நான் வருந்தி அஞ்சு சடையா உனக்கு அழகு சடையும் என் சிங்கார சடையா பதினெட்டாம் படி சீமானே சத்தையந்தினி கல்லிசரி நல்ல கம்மாயா உனக்கு உடம்பரம் தாம்படுக்க என் காளிமுனி ஐயா நீ ஓடிவா உனக்கு கிழக்க வார்த்தை பார்வையா அள்ளி கொடுத்த சாம்பல் நீ போகாம அழக்கூடிய என் தாயமங்கிற முத்து மாறிய தான் கூட்டிக்கிட்டு நீங்க வரவே நங்கரு பையா வந்து இந்த மக்களுக்கு மலவளம் அருள்வளம் தர வேணும் என் கருப்பையா அற்புதமான ஒரு சிற்ப கலைஞர் எல்லாம் வாழக்கூடிய புனிதமான பூமி இங்க வந்திருக்கும் தாளக்காரு எத்தனையோ புனிதமான கோவில் ஆலயத்தில் ஐயனார் சிலை குதிரை இதெல்லாம் வடிவமைக்கக்கூடிய ஒரே ஒரு அற்புதமான பூமியாம் திருப்புவனம் அருகாமல் உள்ள வயல் சேரியை சேர்ந்த பி தெய்வேந்திரன் அவர்கள் தாளத்தை இசைப்பார்கள். போதும் போதும் 70 ஜம்பளத்துக்கு எம்பூர்த்தியான் போடுங்க. ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, பாசத்துக்குரிய அருமை சகோதரி வல்லாளவட்டியினுடைய
ஏன்னா நாரதர்கிட்ட பேசுறதுக்குன்னு பிறந்த வள்ளி கூட்டமா வல்லாளி வட்டி கூட்டம். அந்த வல்லாள வட்டி கூட்டத்தினுடைய கடைக்குட்டியாம் அருமை சகோதரி எம் எஸ் பவதாரணி. பவதாரணி வாங்கித்தாரே பவட பவனி பவதாரணி அவர்கள் தான் சார். பாடுங்க. வந்திய வள்ளிய தெரியல அம்மன் கோவில் வாசலில், தெளிவாக ஒளி ஒளி. என்னப்பா உனக்கு வேணும்? நல்லா பாட்டு பாடுறதுக்கு நான் போய் டிஎம்சி கச்சேரியில் இருக்கேன். பேசாம ஒரு உள்ளதுக்கே நேரம் இல்லை. கோமாளின்னா அப்படி இப்படி தான் இருப்பேன். நல்லா பாட தெரிஞ்சாத்தே நான் கச்சேரிக்கு போயிருப்பில்ல. போட்டேன் பூனை வந்து வரும் எதில் விட்டேன். ஆக அந்த குரூப்பில் ஒரு ஆள் வந்திருக்காண்டா. தெளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்டிருப்பது இந்த மூவன்பட்டி மண்ணின் மைந்தன் ஸ்ரீ சத்யா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் சிவசக்தி, ஆபரேட்டர் ஆவண்ணா மாணிக்கம், வண்டி ஓட்டுவர் முன்சாமி. ஆளுக்கு ஒரு பாக்ஸா தூக்கிட்டு போவியா? போதுமே இந்த பொட்டல் வெளியில இந்த அளவுக்கு ஒளிபெருக்கி அமைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். அந்த ஒளிபெருக்கி சிறப்பாக அமைத்து கொடுத்த சத்யா ரேடியோ அன்புள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். ஏன்னா ஊர் ஊருக்கு வந்து எல்லா ஊரும் ஒரே மாதிரி இருக்காரு. ஒரு ஊரில் ஒரு ஆள் நடிகருக்கு சாப்பாடு ஏற்றுக்குருவார், அப்புறம் வந்து கொட்டாய ஒரு ஆள் ஏற்றுக்குருவார். ஒரு ஊரில் மைசெட்டு கரண்ட் வந்து ஒரு பொம்பளையால் ஏற்றுக்குருச்சு. மைசெட்டுக்காரன் அந்த பொம்பளை வீட்டிலேருந்து சப்பல் எடுத்துட்டாங்க. 12 மணிக்கு அந்த பொம்பளை ஓடியாத மைசெட்டுக்காரன் உலக்கையிட்ட போட்டு அடிச்சு பிடிச்சப்பா. ஏப்பா என்ன காரணம்? அவர் எதுக்கடி முண்டை என்னை அடித்த? இல்லை மைசெட்டுக்கு கரண்ட் வந்து 2000 ரூபாய்க்கு உள்ளதே வரும்னு பெரிய சொன்னாங்க. சரி இப்பயே மீட்ரு 3500 ரூபா காமிக்கிறது நிப்பாட்டுறாங்க. இன்னும் தூங்க மாட்டாப்புல. நீ வந்து கவர்மெண்ட் லைனில் தானே கொளுத்த? இல்லை லைனு கவர்மெண்ட் தானே? ஆமாம் திருப்பேசியில் எழுத்துறாரு. சத்யா சத்யா ஒளிவு நிலையத்தாக பணியிடக்கூடிய அந்த கருவு சட்டை போட்டுக்க தம்பி பேசுறது எனக்கு புரியவே இல்லையே. அள்ளிட்டாங்கடா தவளமா. அதுக்கடுத்தபடியாக சீன அமைப்பு எங்களது நாடகத்தினுடைய அமைப்பாளர் என கிருவானந்த வாரியார் சிசியன்னா இந்த நாடக அமைப்பாளர் கே நாகேந்திரனுக்கு தான் செல்லும். அப்படி ஒரு தங்க கோணம் புரிஞ்சு தள்ளி விட விழுந்துட்டு சாரி சார்னு அவர் சொல்றாரு. அப்படி ஒரு மனுஷன் சீன அமைப்பு கிருவானந்த வாரியார் சீன் கம்பெனி எஸ்எஸ் கோட்டை உரிமையாளர் நாடகத்தினுடைய அமைப்பாளர் கே நாகேந்திரன். அதுக்கடுத்தபடியாக நாடகத்தை காண வருக வருகன இரு கலங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் மூவன்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள். இந்த நாடகத்தினுடைய நடிகர்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு செய்த மாபெரும் கிராமத்தாளர்களுக்கு நன்றி வணக்கம். மற்றும் எனது அருமை தம்பி காடமங்கலம் இறைவா எம்கேஆர் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு முருகன் அவர்களுக்கும் நன்றி வணக்கத்தை தெரிந்து கொண்டு தலை சிறந்த நடிகரை கொண்டு அமைத்து தந்த நல்ல உள்ளம் எங்களது கிருவானந்த வாரியார் சிசியனும் காரக்குடி நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினரும் அற்புதமான தங்கம் குணம்படைத்த எஸ்எஸ் கோட்டை மண்ணின் மைந்தன் கிருவானந்த வாரியருடைய சீடன் கே நாகேந்திரன் துணை ராஜநடிகர் கே நாகேந்திரன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல மற்ற எந்த நாடகமாக இருந்தாலும் கிருவானந்த வாரியார் சிசியன் எஸ்எஸ் கோட்டை கே நாகேந்திரன் துணை ராஜநடிகர் நாடகங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டும் ஊருளை என்ன வார்த்தை பேசினாலும் கல்லை விட்டு எரிந்தாலும் செருப்பு கொண்டு புடலில் அடித்தாலும் பர்ஃபார்மன்ஸிலே கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோமாளி என்னை வாழ வைத்த சேரி பூரி என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் நான் என்ன பழைய காலத்து கிழவி கதையாக சொல்கிறேன். பாப்பா பாப்பா ஒன்று பெரிய பெரிய பண்ணி வண்டியில்
தயவுசெய்து ஏதாவது யாரோ ஒருத்தரை அப்புறப்படுத்தி வர சொல்லிட்டு அந்த மூட் அப்ட் ஆயிருக்கு. சொல்லி செய்ய முடியாதுல்ல, ஒரு தடவை தான் அனுசரிச்சுப்பான், சும்மா ஓயாம சொல்லிட்டு போனா. அப்போ இப்போ நிற்கிறது எல்லாமே வயிற்று பழப்புக்காது, அந்த டான்ஸுக்கார புள்ள பவுடர் போடுறக்காச்சும் நின்றுட்டு நான் பாட்டுக்கு போயிருவேன். ஏன்னா வந்தவனே நோட்டீஸை படிச்சுட்டு போகலாம். இந்த உட்காந்துருக்கியே நீங்கள் எதை நம்மளால் முடிஞ்சதை சொல்லி சிரிக்க வைக்கிற வயிற்று பழப்புக்காத்தேன். நாங்கள்லாம் பெரிய ஆள் இல்லை சாமி, நீங்கள் கொடுக்குற காசை வச்சுதான் நடிகர் நாங்களே. நீ ஒரு 110 ரூபா சிறகு போட்டு நீ ஒரு ஆளை பேசிக்கிட்டு என்ன அர்த்தம்? இறந்து பொறுமையாக சொல்லிட்டு இருக்கான், அமைதியாக இருங்க. 5 லட்சம் ரூபா செலவு பண்ணி நாடத்தை வச்சுருக்காங்க, நீ 110 சரக்கு போட்டு நாடத்துக்கு எடுத்துக்கூடாது. என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணியையா மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி வழி கோயில் வழியாக பாதையில் செல்லக்கூடிய வலதுபுறமாக அமைந்துள்ள ஒரு சின்ன விவசாய கிராமம், நான் ஒரு விவசாயி மகன், பரம்பரை கோடாங்கி வாரிச அடியன், கள்ளிசேரியை சேர்ந்த MK ராதாகிருஷ்ணன், பபுன் காமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்க காத்து கொண்டிருக்கேன். நாடக உலகத்தில் நடிகருக்கு உங்களை மாதிரி ஒவ்வொரு பக்கமும் குடும்பம், குழந்தை, சொந்தம், கஷ்டம் எல்லாமே உண்டு. ஆனால் மேடையில் அரிதாரம் போட்டதுக்கப்புறம் ஓப்பா மணி 11 எனக்கு தெரியும், 12 மணிக்கெல்லாம் விட்டுருவேன் எல்லாத்தையும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்க்கே இருங்க போ. ஆமாம், பப்பு நாட்டு வந்து நோட்டீஸ் வாசிக்கிறதுல போக முடியும். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கண்ணே உள்ள போவா. சரி ரைட், எந்த ஏப்போ இப்படி கோவப்படுறீ? பப்பு டான்ஸை பார்த்தவொடனே இந்த சின்ன பிள்ளைகள்லாம் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிருங்க. பப்பு டான்ஸ் வைக்கிறது எதுக்கு தெரியுமா? பெரிய படம், 15 கோடியில் எடுத்தாலும் 1000 கோடியில் எடுத்தாலும் அந்த திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை நடிகர் இருப்பார். எதுக்காக அந்த படம் 1000 சண்டை? அது மாதிரி நாடக உலகத்தில் டான்ஸ் பப்புன்னா கொஞ்சம் நேரம் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கேன். அதையும் பொறுக்கலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் எனக்கு இந்த வந்துட்டாப்புல MK ராதாகிருஷ்ணன் பப்புன், நாடக உலகத்தில் நாங்கள் சம்பாரிச்சது ஒன்றுனா உண்மையான நீங்கள் உட்கார்ந்துருக்க அன்பு சொந்தங்களுடைய இந்த அன்பும் இந்த பாசமும் இந்த புன்னகை நிறந்த கைதட்டுக்கிறதே. இன்னும் நீ வாக்கியம் போய் முடிக்கலையா? இல்லைடா, அது சவராசா குறுக்கா வருவாங்க. பிடிச்சேன் 1 மணிக்கு வந்து இங்கிட்டு விசில் அடிப்பேன், 3 மணிக்கு வந்து அங்கிட்டு விசில் அடிப்பேன். நீ குறுக்காய முடிச்சுட்டியா? நான் வளர்த்த என் ஊருகா. சரி போயிட்டு வரேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகரேசு வண்டி வச்சிருந்தேன், 5-6 ஊருக்கு நஞ்ச வச்சிருந்தேன், அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. நடுங்குது பல குடும்பம் தெருவுல தெரியுது, ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். I'm not afraid.
என் கைகால நடுங்குது, என் கிட்லி லேசா சோங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், ஐம்பது சம்பளி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வந்து வச்சிருந்தேன், அஞ்சாறு ஊருக்கு நஞ்ச வச்சிருந்தேன்.